இப்போ நெக்ஸ்ட் லோட் பேலன்சர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ லோட் பேலன்சர்னா பேசிக்கா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம் கரெக்ட்டுங்களா? அப்போ எல்லா லோடுமே வந்து ஒரே ஈசி டூ மிஷின்லயே ஹிட் பண்ணிட்டு இருந்ததுன்னா நமக்கு லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஒரே மிஷின்லயே வந்து நிறைய டிராஃபிக் வந்ததுனால சர்வர் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மெமரி ஃபுல் ஆகிட்டும் சர்வர் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து இந்த நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லோட் பேலன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த லோட் பேலன்ஸ் வந்து வர டிராஃபிக்கை ஈக்குவலாக ஸ்பிட் பண்ணி விடும். ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாமல் மல்டிபிள் ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து இந்த லோட் பேலன்ஸர் எந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஈசி டூ இன்ஸ்டன்ஸுக்கு போகணும்னு சொல்லி இந்த நடுவுக்கு ஏசி லோட் பேலன்ஸரே பார்த்துப்போம். ஸோ சிம்பிள் வேர்ட்ஸில் என்ன சொல்லணும்னா, சர்வர் தட் ஃபார்வர்ட்ஸ் டிராஃபிக் டு மல்டிபிள் சர்வீசஸ். அப்படின்னா இது ஒரு சர்வரு, இந்த சர்வர் வந்து மல்டிப்புள் சர்வர்ஸ்க்கு வந்து டிராஃபிக்கை ஃபாலோ பண்ணி வரும். ஸோ அதுதான் வந்து பேசிக்கலாக லோட் பேலன்ஸிங் பண்ணுற வேலை. ஸோ இதை பற்றி ரொம்ப டீப்பாக கவர் பண்ணாமல் ஒரு ஹை லெவலில் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்ட பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா, இதுக்கு வந்து சிங்கிள் ஆக்சஸ் பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம மல்டிபிள் ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஹிட் பண்ணுறதுக்கு வந்து வேறு வேறு யூஆர்எல் இருந்ததுன்னா, யூஆர்எல் நான் மீன் பண்ணுறது வந்து அந்த வெப்சைட்டு. ஸோ வேறு வேறு இருந்ததுன்னா அப்போ வந்து ஹிட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கரெக்டாக. எந்த ஈசி டூ இன்ஸ்டன்ஸ்க்கு என்ன யூஆர்எல் நமக்கு தெரியாது. ஸோ இது என்ன பண்ணோம், இந்த லோட் பேலன்ஸுக்கு ஒரு டிஎன்எஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து பண்ணாலே போதும். ஸோ அது வந்து எல்லா இன்ஸ்டன்ஸ்க்கும் டிராஃபிக் ரோப் பண்ணி விட்டுரும். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா ஹெல்த் செக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஹெல்த் செக்குன்றது வந்து ஈசி டூ இன்ஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஸ்டேட்டஸ் 200 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சுன்னா அப்போ வந்து இந்த ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ சப்போஸ் ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் அடுத்து டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்கலாக பார்த்தோன்னா லோட் பேலன்ஸில் 4 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக் லோட் பேலன்ஸர். ஸோ இந்த லோட் பேலன்ஸர் வந்து பார்த்தோன்னா அது வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் லோட் பேலன்ஸர். இது வந்து ஓல்டு ஜென்ரேஷன். ஸோ இது வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏடபிள்யூஸே வந்து இதை யூஸ் பண்ண வேணான்றது தான் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இது வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்தோன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுற நிறைய யூஸ் பண்ணுற லோட் பேலன்ஸர் பார்த்தோன்னா இது அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர் தான். அதுக்கப்புறம் நெட்ஒர்க் லோட் பேலன்ஸர், அப்புறம் கேட்வே லோட் பேலன்ஸர். ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப டீப்பாக போகாமல் நான் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் சேம்னா கிரியேட் பண்ணுறது சேமாக இருக்கும். பட் உள்ளே நடக்கும் பேக்ரவுண்ட் விஷயம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி ஓகே, இப்போ டெமோ செக்ஷனுக்கு போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு லோட் பேலன்ஸர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உங்களுக்கு ஈசி டூ இன்ஸ்டன்ஸஸ் தேவைப்படும். ஸோ இங்கே போய் ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் ஈசி டூன் டைப் பண்ணி தான் பண்ணலாம், இல்லை இங்கேயே ஈசி டூன் இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் செலக்ட் பண்ணி தான் பண்ணலாம். ஸோ இங்கே போயிட்ட பிறகு பார்த்தோன்னா இன்ஸ்டன்ஸில் போயிட்டு நியூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் ஆல்ரெடி பண்ணது தான். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக பண்ணி கட்டிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த லோட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ஸ் இருந்தால் எந்த இன்ஸ்டன்ஸ் ஹிட் ஆகுதுன்னு சொல்லி காட்ட முடியல. ஸோ இப்போதைக்கு டெமோ பர்பஸில் ரெண்டு ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த யூசர் டேட்டா வந்து ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் கீழே கமெண்ட்டில், அங்கே எடுத்துக்கலாம். அப்புறம் டேக்ஸ் என்ன ஆட் பண்ணிக்கலாம், செக்யூரிட்டி குரூப்பு எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பு செலக்ட் பண்ணிட்டு போகிறேன். அதோட பப்ளிக் ஐபி எடுப்போம். ஸோ இந்த மாதிரி பேச்சு வரலன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரே ரீசன் தான் இருக்கும். ஸோ நம்மளோட செக்யூரிட்டி குரூப் போய் பாருங்கள், அங்கே பார்த்தோன்னா பப்ளிக்காக ஓப்பன் பண்ணி வச்சுக்க மாட்டோம். ஸோ டிராஃபிக் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக இல்லை. ஸோ அதனால தான் இந்த விஷயம் இருக்குது. இந்த செக்யூரிட்டி குரூப் எதுக்கு கிரியேட் பண்ணுன்னு தெரியல. ஸோ வேறு ஏதாவது வேற என்ன செக்யூரிட்டி குரூப் இருக்குன்னு செக் பண்ணிட்டு திரும்பி வரேன். ஸோ சாரி கைஸ், இப்போ பார்த்தோன்னா
செக்யூரிட்டி குரூப் வந்து மாற்றி கொடுத்துருந்தேன். ஸோ பப்ளிக்காக எல்லா இது கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா போர்ட் 8080 பண்ணிட்டு எனிவேர்னா வந்து 00 கொடுத்தோம்னா அது வந்து பப்ளிக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து ரெண்டு இன்ஸ்டன்ஸ்க்கும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஸோ ரெண்டுமே வந்து பப்ளிக்காக ஆக்சஸபிளாக இருக்கான்னு பார்த்துப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்குது. ரெண்டாவது மாத்தி விடுதா லோட் பேலன்ஸ் பண்ணுதான் சொல்லி இதை வச்சுதான் கன்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இப்போ லோட் பேலன்ஸுக்கு போயிடுவோம். ஸோ லோட் பேலன்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஈசி டு கன்சோல்லே லோட் பேலன்ஸ் சொல்லி ஒரு செஷன் இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட் லோட் பேலன்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் காட்டுது. நம்ம இங்கே அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸரில் கிளிக் பண்ணிப்போம். லோட் பேலன்ஸர் நேம் பேலன்ஸ் கேட்போம். நம்ம டெமோ ஏபியும் கொடுத்துருக்கேன். ஸோ இன்டர்நெட் ஃபேஸிங்காக இன்டர்னல் தான் கேட்போம். ஸோ இன்டர்நெட் ஃபேஸிங்னா வந்து பப்ளிக்காக யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். இன்டர்னல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் ப்ரைவேட் ஐபி வச்சு பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இன்டர்னல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது IPv4 இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து விபிசி ஆல்ரெடி டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ரீஜன் செலக்ட் பண்ணணும். ஸோ சப்நெட்ன்றது வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு சப்செட் ஆஃப் ஐபி அட்ரஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் மட்டும்தான் வந்து ஐபி அட்ரஸஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்சு தான் வந்து சப்நெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரெண்டு மூணு ரீஜன் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதை முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி குரூப் வந்து இதை முடிச்சுப்போம், டிஃபால்ட் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டெப் இதுதான். ஸோ லோட் பேலன்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் வந்து டார்கெட் குரூப் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. லோட் ஆகிற டைமில் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் என்ன வெப்சைட்டில் வந்து இந்த இதுக்குள் பார்த்தீங்கன்னா வந்து இதை கிளிக் பண்ணினாலே புது டேபிள் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஹால்ட் கொடுத்து கிளிக்லாம் பண்ண தேவை இல்லை. ஐ மீன் கண்ட்ரோல் கொடுத்துட்டு கிளிக்லாம் பண்ண தேவை இல்லை. அதே பேசிக்கலாம் வந்து அப்படி தான் புது டேபிள் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தோம்னா இன்ஸ்டன்சஸ்ஸு, ஐபி அட்ரஸ்ஸு, லேம்டா ஃபங்க்ஷன், அப்ளிகேஷன் அட்ரஸ் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம கிரியேட் பண்ணது வந்து ஈசி டு இன்ஸ்டன்ஸ் தான். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து ஐபி அட்ரஸ் இல்லை லேம்டா ஃபங்க்ஷன், லேம்டா ஃபங்க்ஷனாக என்னன்னு சொல்லி நான் வரேன். அது வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். லோன் பேலன்ஸ் இருக்கு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டு லோன் பேலன்ஸ் தான், வேறு லோன் பேலன்ஸ் இருக்கு அசைன் பண்ண தான் கேட்குது. ஸோ இதெல்லாம் இப்போதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி தேவை. நம்ம கிரியேட் பண்ணது வந்து ஈசி டு மட்டும் தான். அதை இங்கே வந்து நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்து வந்து டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கு விபிசிஎஸ்ன்னு பண்ணோம். விசிடிபி ஒன் அப்படியே இருக்கட்டும், ஹெல்த் செக் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஸ்லாஷ் ஹெல்த்துன்னு கொடுத்து என்ன ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னா ஹெல்த்துன்னு போடலாம். நமக்கு வந்து டிஃபால்ட் பேஜ்லேயே வந்து இதுதான் இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்லாஷ் ஹெல்த்துன்னு போட ஏன்னா பேஜ் இருந்ததுன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் 200 வந்ததுன்னா ஹெல்த் செக் கரெக்டாக இருக்கும் பார்க்கும். ஸோ பேசிக்கலாக இதுலேயே வந்து நமக்கு ஸ்டேட்டஸ் ஸ்கோர் 200 தான் வரும். ஸோ அதனால் வந்து இது வெறும் ஸ்லாஷும் மட்டுமே இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக விட்டுடலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா எதனால் இப்போ ஹெல்த்தியாக இருக்கிறது இப்போ கன்ஃபார்ம் பண்ணோம்னா இப்போ தொடர்ந்து 5 times வந்து இந்த குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து இந்த என்பாயிண்ட் ஹிட் பண்ணோம். ஸோ ஹிட் பண்ணும்போது 5 times வந்து ஸ்டேட்டஸ் ஸ்கோர் 200 அப்படி வந்துருச்சுன்னா அப்போ வந்து ஹெல்த்தியும் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். சப்போஸ் 2 times ஹிட் பண்ணுது, அப்புறம் 2 times கண்டினியூஸாக வந்து ஸ்டேட்டஸ் ஸ்கோர் 200 வரல அப்படின்னா அப்போ அன்ஹெல்த்தின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை டவுன் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்டேட்டஸ் ஸ்கோர் 200 சொன்னேன்ல. ஸோ இது 200 தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அந்த இதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு பண்ணோம். ஸோ ஸ்டேட்டஸ் ஸ்கோர் 200 நம்ம மென்ஷன் பண்ணுறது இங்கே தான். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ எந்தெந்த ஏசி இன்ஸ்டன்ஸ் சொல்லி நம்ம செலக்ட் பண்ணோம், செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் டாகெட் கொடுத்துருங்க. ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், ஆட் பண்ண வேலை ரிஜிஸ்டர் டார்கெட்ஸ் ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு இன்க்ளூட் அஸ் பெண்டிங் பிலோ கொடுப்போம். இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா டார்கெட் குரூப்பில் இதில் வந்து அசைன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அங்கே போட்டிருந்த கான்ஃபிகரேஷன் இது மாதிரி
ஒரு 5 டைம்ஸ் ஹிட் ஆகும், ஹிட் ஆகிட்டு இந்த ஹெல்த்தின் வந்து ஐ மீன் 5 டைம்ஸ் வந்து அது ஸ்டேட்டஸ் கொடுத்து ரிட்டர்ன் ஆச்சுன்னா மட்டும்தான் அது வந்து ஹெல்த்தின் வரும். ஸோ இந்த டேப் அப்படியே ஆகிட்டோம். இப்போ இங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிஃப்ரெஷ் பண்ண போகிறோம். ரிஃப்ரெஷ் பண்ணாலே நமக்கு ஒரு டாக் குரூப் வருது. ஸோ மற்றபடி விளாட எல்லாத்தையும் டிஃபால்ட்டே ஓட்டலாம். ஸோ இப்போ கிரியேட் லோட் வேலை கொடுத்துருவோம். ஸோ இது கிரியேட் ஆகிட்டு சக்சஸின் ஸ்டேட்டஸ் வரும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தோன்னா ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிஎன்எஸ் நேமை காப்பி பண்ணிப்போம். ஸோ இதை பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, வந்து பார்த்தோன்னா வருது. என்ன பண்ண போகிறோம், தொடர்ந்து ஹிட் பண்ணிகிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் சேர்ந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் சேர்ந்து பார்த்தோன்னா இந்த 2 இன்ஸ்டன்ஸோட ஐபி அட்ரஸ் தான். ஸோ இதுதான் வந்து லோட் பேலன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இது கூட வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் காட்டலான்ட்ருக்கேன். ஸோ லோட் பேலன்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா லிசனர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து எந்த ஒரு ஸ்லாஷ் ஸ்லாஷ்னு போட்டு இந்த ஒரு பேஜுக்குமே போகாமல் லைக் அட்மின் அட்மினஸ் பேஜ்லாம் வச்சுப்போம்ல நம்ம மற்ற வெப்சைட் எல்லாம், அந்த ஒரு பேஜ்லாம் போட்டோம்னா வந்து எரராக இருக்கும். இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னா அங்கே என்னாச்சும் ஒரு பேஜ் இல்லாமல் இருக்குது. சப்போஸ் நமக்கு என்னாச்சும் எரர் பேஜ் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து வேறு ஏதாச்சும் பேஜ் நம்ம ரவுட் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஒரு கண்டிஷனிங் ஆட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே வந்து எல்லாமே வந்து ஒரே டாகிக் குரூப்பே பாயிண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு இன்சர்ட் டூலிங் போட்டு ஒரு கண்டிஷன். ஸோ ஸ்லாஷ் அட்மின் அப்படி வந்துதுன்னா அப்போது வந்து ஃபார்வர்ட் டூன் போட்டு வேற ஒரு டார்கெட் வேற புதுசாக டார்கெட் கிரியேட் பண்ணி அதுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லி போகிறது. ஸோ இந்த டார்கெட் குரூப்பில் நீங்கள் வந்து இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வர டிராஃபிக் வந்து இந்த டார்கெட் டிஃபால்ட் டார்கெட் குரூப் போகாமல் இந்த டார்கெட் குரூப்புக்கு போவோம். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லோட் பேலன்ஸர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஸோ டார்கெட் குரூப்புக்கு போனோன்னா ஸ்டிக்கி செஷன் ஒன்று இருக்கும். இது ஹெல்த்தியாக வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த செக் வந்து ஹெல்த்தி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டிக்கி செஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் எதுக்குன்னா, ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தர் ரிஃப்ரெஷ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஐபிக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட டெஸ்க்டாப்லேருந்து ஒரு மிஷினை ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ மாடர்ன் ப்ரௌசர்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்மளோட ப்ரௌசர்லேயே வந்து செஷன் டேட்டாலாம் இருக்கும். செஷன் டேட்டான்னு நான் மீன் பண்ணுறது வந்து, ஸோ இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சிருக்குன்னா, ஸோ அதனால் நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபில் ஆகிட்டு வரும். ஆட்டோ ஃபில்லாம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் அது மாதிரி வரும், சஜஷன் மாதிரி என்ன வரும். ஸோ அந்த சஜஷன்லாம் வந்து ப்ரௌசரில் ஸ்டோராக இருக்கும், எல்லாம் செஷன் அட்ரிபின்னு சொல்லி இந்த ஈசிடி மிஷினில் வந்து ஸ்டோராக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து அது ஈசிடி இன்ஸ்டன்ஸில் ஸ்டோர் ஆகி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவை வந்து வேறு வேறு இன்ஸ்டன்ஸ் அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கான எக்ஸ்பீரியன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது கம்மியாக காட்டும், கரெக்டுங்களா. ஸோ அந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறது தான் வந்து இந்த செஷன் ஸ்டிக்கி செஷன் ஒன்று இருக்கும், அது வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுவோம்னா, இங்கே போய் எடிட் பண்ணிடலாம். அதை ஃபஸ்ட் டார்கெட் குரூப் பெறுவோம். டார்கெட் குரூப் போயிட்டு ஆக்ஷன்ஸு இது வந்து நம்ம செக் பண்ணிட்டோம்னா சேவ் ஜென்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேக்கு வந்து ஒன்ஸ் வந்து ஒரே இதில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அதை ரன் பண்ணி விட்டுறேன். இப்போ இப்போ ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவோம், இப்போ தொடர்ந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும். என்ன பண்ணலாகும் இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐபோ நம்ம மாறவே வராது. எதுக்கும் பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கினஸ் எனேபிள் பண்ணனால தொடர்ந்து வந்து இப்போ இதே இன்சன்ஸ்களை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம மிஷின்லேருந்து மட்டும், வேறு ஒருத்தவங்க மிஷின்லேருந்து பண்ணோன்னா அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் எது ஹிட் ஆகுதோ அந்த மிஷின்லேருந்து தான் திரும்பி திரும்பி வந்துருக்கோம். ஸோ இதனால ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன ட்ராபேக்னு பார்த்தோன்னா ப்ராப்பரான லோ பேலன்ஸ் நடக்காது. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸில் வந்து நிறைய டிராஃபிக் வரலாம். ஸோ இது ஒரு ட்ராபேக் இருந்தாலும் ஒரு சில டைம் இந்த யூஸ் கேஸ் இருக்கிறனால இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்போ மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம 1 டே கொடுத்துருக்காங்க. 1 டே முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் புது ரெக்வஸ்ட் மாதிரி வரும். ஃபஸ்ட் டைம் எது ஹிட் ஆகுதோ அதிலே தான் தொடர்ந்து அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரெக்வஸ்ட் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அந்த லோட் பேலன்ஸில்
எடுத்து விட்டுரும், டெலிட் பண்ணிடும். ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு இங்கே போயிட்டு டெலிட்டும் கொடுங்க, அவ்வளோதான், அஸ் சிம்பிள் அஸ் இட். அதுக்கப்புறம் டார்கெட் குரூப் போயிடுங்க, டார்கெட் குரூப் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண டார்கெட் குரூப்பும் டெலிட் பண்ணிடுவோம். ஆல்சோ இன்னொரு இன்ஸ்டன்ஸ், ரெண்டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ அதேமாதிரி டம்ளே பண்ணிடுவோம், ரெண்டு செலக்ட் பண்ணிவிட்டு டம்ளேட்டும் கொடுத்துருங்க, அவ்வளோதான்.